ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசி எண்ணம் ஈடேற இதை செய்து வர வேண்டும். பொதுவாகவே உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் கூடுதல் விழிப்புடனும் கவனத்துடனும் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் ஒரு வகையில். ஆனால் உங்களுடைய செயல்பாட்டில் உங்களால் முழுமையாக ஃபோக்கஸ்டாக சரியான முறையில் ஒரு கவனமாக உங்களால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது மிக குறைவு. ஏன்னா உங்களுக்கு அந்த மனச்சிதறல் அப்படின்றது மிக அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஒரு வகையில் குழப்பம் நிறைஞ்சிருக்கும். ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் முழுமையாக அதனுடைய முடிவு வரை செல்லும்போது தான் உங்களுக்கு அதனுடைய பலன் என்பது முழுமையாக கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு முடிவு என்பது அதிகமாக இருக்கும். அந்த முடிவு எடுக்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்ற அந்த எண்ண ஓட்டங்கள் மிகுதியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் முழுமையாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளே இப்போ என்ன அப்படின்னா, ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தில் உங்களால் முழுமையாக கவனமாக சரியான முறையில் செல்வதற்கானது மிக குறைவு. அது உங்களை குறை சொல்லி எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நடக்கிற அந்த சூழ்நிலைகளும் நேரங்களும் உங்களை அந்த மாதிரி குழப்பிக்கொண்டே இருக்கும். உங்களால் ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியும், ஒரு ஸ்டெபிளாக ஒரு இடத்துல நிற்கிறதுக்கான அந்த வாய்ப்பு என்பது உங்களுக்கு மிக குறைவு. நீங்கள் ஒரு விஷயம் முடிவெடுத்து இந்த வேலையை செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வேலையை செய்யும் போதே பல வேலைகள் பெண்டிங் இருக்கும். அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ற அந்த மனச்சிதறல் ஒரு வேலையில் கவனமாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு விடாது. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வேலையில் கவனமாக ஃபோக்கஸ்டாக குறிக்கோளோடு இதை செய்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படின்ற அந்த எண்ணத்தை அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த முன்னேற்றம்ன்றது நல்லாவே இருக்கும். ஆனால் சூழ்நிலைகள் என்னவோ எல்லாமே முக்கியம். அதாவது இப்போ இது ஒன்று தான் முக்கியம், மற்றது எதுவும் முக்கியம் இல்லைன்னு விட முடியாது. எல்லாமே ஒரே ஈக்குவல்டாக இருக்கும். அதாவது ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ளே அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே அதாவது பிரோஜனம் என்றது அந்த வேலையில் உங்களுக்கு பயன் இருக்கு இல்லை, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அதை மூவ் பண்ணிட்டு தான் ஆகணும். அதை நகர்த்தி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது வேறு வழி கிடையாது. அப்போ என்ன பண்ணினாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த முன்னுக்கு பின் முரணாக நடக்கிறது, ஏற்ற இறக்கங்கள், மனக்குழப்பங்கள், கவலைகள், யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது, முழுமையாக யாரை நீங்கள் நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு முழு முதல் எதிரியாக இருப்பாங்க. பயம் என்பது மனதில் அதிகமாக இருக்கும். அட அவங்க என்ன செஞ்சுருவாங்க, இவங்க என்ன செஞ்சுருவாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லைன்ற மாதிரி மனதுக்குள்ளே என்ன ஓட்டங்கள் மிகுதியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன ஓட்டங்களை கட்டுப்படுத்தினீங்கன்னா, அதாவது உங்களுடைய செயலில் சரியாக இருக்கணும்னா ஒரு வேலையை எடுத்து அந்த வேலையை கரெக்டாக முடிக்கிற மாதிரி உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்திட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இந்த காலகட்டம் படிப்படியாக குறையக்கூடும். அது மட்டும்தான் இப்போ நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளிலிருந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு தெளிவாக இருக்கிறது, ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, குழப்பம் இல்லாமல் இருக்கிறது, எப்போதுமே வந்து ஆக்டிவாக இருக்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறித்தனம் சோம்பலோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பை குறைச்சிக்கங்க. அதாவது அப்புறம் பார்த்துக்கலான்ற எண்ணத்தை விட்டு எந்த வேலையாக இருந்தாலும் இப்போ முடிப்போம், இப்போ முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுப்போன்ற மாதிரி ஒரு குறிக்கோள் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதிலும் மாணவ மாணவிகள்லாம் இதை ரொம்ப மனதில் உட்கொள்ளணுங்க. மனதளவில் வந்து நினைவில் வச்சுக்கணும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் பொறுத்த அளவுக்கு ரொம்ப கவனம் செலுத்துறது மூலமாக உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டிங்கன்னா வேலையில் முழுமையாக கவனம் வருங்க. ஜாலியாக இருக்கிறது, நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் பேசுகிறீங்க, எதுவாக இருந்தாலும் அது இரண்டாவதாக வச்சுக்கோங்க. முதல் உங்களுடைய வேலை தான் உங்களுக்கு முக்கியன்றதை மனதில் நினைவு கொள்ளுங்கள். அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா தொழிலில் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணுங்க. விட்டு கொடுத்து போகலன்னா நீங்கள் தொழில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகில் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் கூட நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த கடன் கொடுத்து அந்த கடன் வாங்குறது, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பழக்க வழக்கம் கோவப்படாமல் இருக்கிறதுன்றது தான் இன்றைக்கி தொழிலில் வந்து ஒரு நிலையாக இருக்க வைக்குமே. அப்படி இருக்கிறவங்க தான் தொழிலில் நிலையாக இருக்காங்க. கோவப்படுறவங்களாம் தொழிலில் நிலைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு. கோவத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக தெளிவாக முடிவெடுங்க. பதட்டப்படாதீங்க. அதே மாதிரி எதை நினச்சும் பயப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் நடந்தால் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஏன்னா இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரைக்கும் எல்லா விதத்துலையுமே வந்து ரொம்ப அப்டேட்டாக இருப்பாங்க. அப்டேட்டான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை திட்டமிடுதல், இந்த வேலை இப்படி நடந்தால் இதை நம்ம இப்படி செய்யணுன்ற எண்ணம் அது ரொம்ப ரொம்ப வேணுங்க. வேணான்னு சொல்ல, அப்போ நீங்கள் ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயத்தில் செல்லும்போது அந்த திட்டம் அங்கே மாறுபட்டுருச்சு, நீங்கள் யோசிச்சு வச்சு இந்த மாதிரி அங்கே நடக்கலை அப்படின்னா டோட்டலாக குழம்பி எதுவுமே நடக்காமல் நின்றுடுவீங்க. அதனால் உங்களுடைய திறமையை எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ளணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் இன்னும் சூப்பராக இருக்கும். புரியுதுங்களா? இதில் கூட சில உற்சக ராசிக்காரங்க ரொம்ப பிரச்சனையில் இதன் மூலமாகவே வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அதாவது ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு இப்படி இப்படி நடக்கணும், இந்தந்த டைமுக்கு இப்படி இப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதில் ஒரு விஷயம் மாறிப்போச்சு, அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா டோட்டலாக அப்செட் ஆகிடுவாங்க. அவங்களால எதையுமே அடுத்து மூவ் பண்ண முடியாது. அடுத்த விஷயம் அவங்க பிளான் பண்ணியிருக்க மாதிரி நடந்தாலும் அவங்களால அதை சரியாக பேலன்ஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்போ வந்து உங்களுடைய திறமையை
திட்டம் போட்டு வளர்த்துக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்கிறதுக்கு தகுந்தாற் போல் வளர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பயப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியத்தை மனதில் கொண்டு வாங்க. கேதுவின் தொடர்பு இருக்கிறதுனால மனதில் ஒரு பயம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது உங்களால் உணர முடியாது. சில வேலைகளில் அதை நீங்கள் வந்து யோசிப்பீங்க, நம்ம கொஞ்சம் பயந்துட்டோம், கொஞ்சம் கவலைப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அப்போ அந்த இடத்துல அந்த கவலை பயத்தை விரட்டி அடிக்க நீங்கள் தன்னம்பிக்கையோடு தைரியமாக இருங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும். ஒரு வகையில் உற்சாக ராசிக்காரங்க பலம் நிறைஞ்சவங்க தாங்க, அதிக பலமும் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக தெளிவாக முடிவெடுங்க, எதை நினச்சும் குழப்பிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, பயமின்றி தைரியமாக செயல்படுங்க. அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் உங்களுக்கு புத்துணர்ச்சி தர மாதிரி, ஊக்கம் தர மாதிரி பல விஷயங்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கூட வேணும் யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.